வள்ளுவர் பாய் சேனல் பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு பலாப்பழத்துல அதை அறுக்காமலே அதுக்குள்ள எத்தனை சுளையெல்லாம் இருக்கும், அதை எப்படி கண்டறியணும்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டோட பாட்டுல வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க, சூத்திரம் மாதிரி. அந்த கணக்க சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம இப்ப அதை பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்க போறோம். இப்ப நம்ம அந்த இது பக்கத்துல இருக்கிற இந்த பலாபகத் காம்புக்கு பக்கத்துல இருக்கிற மொத வரிசையில இருக்கிற இந்த சின்ன சிறு முள்கள் அப்படின்னு சொல்ற இந்த வரிசையை மட்டும் தான் நம்ம இப்ப என்ன போறோம். இப்ப நான் என்றேன் பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்ணி பார்த்ததால ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கிட்ட வருது. இப்போ நம்ம அறுத்து பார்த்து அதை கணக்கு செய்ய இருக்கான்னு பார்த்தோம். அடி வாங்கிடுச்சு, அதை பார்த்து அதுவும் என்னன்னு அது பார்த்து. பிரசாந்த் இப்படி அறுத்துக்கிறதான் பிரசாந்த் நல்லா இருக்குது. நம்ம அடியில் அறுத்தாதான் ஈஸியா இருக்கு. என்ன அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது தொண்ணூற்றி ஆறு. இப்போ பாருங்க, இப்போ மொத்தம் எல்லா பழத்தையும் எண்ணியாச்சு, மொத்தம் 98 பழங்கள் வந்திருக்கு. நம்ம இதோட இப்போ அந்த காம்பு பக்கத்தில் இருந்த சிறுமுக்களோட எண்ணிக்கை வந்து மொத்தம் 82 இருந்துச்சு. இப்போ அந்த 82 வந்து ஆறால பெருக்கி அதை அந்த வர்ற அந்த ஆன்சரை வந்து நம்ம அஞ்சால வகுத்தோம்னா மொத்தம் அதுவும் 98 தான் வருது கண்டிப்பா. இப்ப அந்த கணக்கதிகாரம் பாடல்ல சொன்ன அந்த சூத்திரத்தை படி நம்ம செஞ்சு பார்த்தோம். இப்ப விடையும் கரெக்டாவே வந்திருக்கு. இப்ப இத வந்து ஒருவேளை சந்தேகமா இருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்ததை நீங்களும் கமெண்ட்ல சொல்லலாம். இன்னொரு ஒரு நல்ல தலைப்புல மறுபடியும் நம்ம சந்திப்போம். நன்றி.